சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எங்கள்ட்ட கேட்டிருந்தாங்க. இப்போது ஆனால் நீங்கள் என்ன ஃபிஷ் ஃபுட்டை ஃபீட் பண்ணுறீங்க, கப்பீஸ் என்ன ட்ரை ஃபுட்டு? ஸோ என்னோடய பெஸ்ட்டு ஃபுட்டுனால் இந்த ஃபுட்டு தாங்க, ஃபேன்சி கப்பி காரியோட ஃபேன்சி கப்பி ஃபுட்டு பல்லட்ஸ் தான். இது ரொம்ப சூப்பரான பல்லட்ஸ், இது நல்ல குவாலிட்டியான பல்லட்ஸ் தான். இந்த ஃபுட்டு வந்து மார்னிங் டைம் அப்புறம் நைட் டைம் தான் இது கொடுக்குறது, இது கம்பெனியான ஃபுட்டு தான் இது. அது இல்லாமல் இது வந்து கேரண்டி கொடுத்துருக்காங்க. இதோட ஃபிஷ் மீல் அப்புறம் வீட் ஃப்ளோரன் சோயாபீன் மீல் அப்புறம் இந்த விட்டமின் இ இந்த மாதிரி ப்ரோட்டீன் எல்லாம் இதில் பேக் சைடு கொடுத்துருக்காங்க, நீங்கள் படித்து பார்க்கலாம் மேலே. அது இல்லாமல் இந்த மாதிரி இந்த கம்பெனி ஃபுட்டில் தான் இந்த மாதிரி இது கொடுத்துருப்பாங்க, கேரண்டி அனலைசிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதாவது பேக்கெட்டில் வர பில்லட்ஸ் எந்த ஃபில்லட்ஸ் இருந்தாலும் சரி தான், நீங்கள் இந்த மாதிரி என்ன அதாவது இந்த பில்லட்ஸில் வந்து என்னெல்லாம் நாங்கள் சேர்த்துருக்கோம் அந்த மாதிரி ஒரு டீட்டெயில் கொடுத்தா மட்டும் நீங்கள் இதை வாங்குங்க. பேக்கெட்டில் பின்னாடி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கொடுக்குற ஃபுட்டை மட்டும் நீங்கள் வாங்கலாம். அது இல்லாமல் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட ஃபுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு என்ன ஃபுட்டு நீங்கள் கொடுக்குற ஐடியா இருக்கோ அதை கொடுத்தாமோ. ஸோ இது வந்து இந்த ஃபுட்டு வந்து கப்பீஸ் கொடுக்கலாம், எக்ஸ்பெஷலி மூலி ஃபிஷ் கொடுக்கலாம், பிளாட்டிஸ் இந்த மாதிரி ஃபிஷ்லாம் இதுக்கு ஃபீட் பண்ணலாம். இது சின்ன சின்ன ஃபில்லட்ஸ் தான், இது செமி ஃப்ளோட்டிங்கோட ஃபுட்டு தான், செமி ஃப்ளோட்டிங் ஃபுட்டு தான் இது. இது வந்து காலையில் அப்புறம் மத்தியானம் நைட்டு இது கொடுத்துருக்காங்க. மார்னிங் இந்த ஃபுட்டை கொடுக்க பாருங்கள், நைட்டும் கொடுக்குறவங்க கொடுங்க, மத்தியானம் கொடுக்க வேண்டாம், மத்தியானம் வந்து நீங்கள் லைஃப் ஃபுட்டை கொடுங்க. நான் மத்தியான டைம் மட்டும் நீங்கள் ட்ரை ஃபுட்டை தான் கொடுக்காதீங்க. நான் வந்து என்னோடய ஃபிஷ்ஷலுக்கு வந்து மதியம் வந்து மொயினா கொடுக்குறது, ஸ்பெர்லினா அது கொடுப்பேன், இல்லைடா வந்து ஆட்டிம் எக் ஹேச்சிங் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி நான் மத்தியான டைம் கொடுக்குறேன். நைட்டும் சில டைம் கொடுப்பேன், அதனால் நீங்கள் மார்னிங் வந்து லைஃப் ஃபுட்டு கொடுக்க அவாய்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாகவே. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து இந்த ஃபுட் நான் கொடுக்கல, நான் கொடுத்த வந்து வேறு ஒரு ஃபுட்டு தான், இந்த கப்பி பைஸ் டயோ கம்பெனி. ஸோ இந்த ஃபுட்டு அவ்வளோ பெரிய ரிசல்ட் கிடைக்கல எனக்கு. இது வந்து இதோட விலை வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 ரூபா நினைக்கிறேன், 80 ரூபா வரும், 80 ரூபா வரும் போட்டிருக்குது. எம்ஆர்பி வந்து இதில் 75% போட்டிருக்கேன், நான் வாங்கின 80 ரூபா நினைக்கிறேன். இந்த ஃபுட்டில் அவ்வளோ பெருசாக எதுவுமே இல்லை, நான் என்னோடய இது பார்த்ததில் என்னோடய கப்பீஸ் கொடுத்தோன்னா நான் வந்து பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ நான் இதை விட்டுட்டேன், நான் அதுக்கப்புறம் தான் இக்காரி ஃபேன்சி கப்பி பில்லட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இக்காரி ஃபேன்சி கப்பீஸில் என்னோட பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொல்லும்போது இந்த பில்லட்ஸ் தான். ஒரு ஃபீடிங் பண்ணக்கூடாது மேக்ஸிமம், ஏன்னா ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு 6 பில்லட்ஸ் போகிற மாதிரி நீங்கள் ஃபீட் பண்ண போகணும். ஆனால் இதில் வந்து வெறும் 22 கிராம் தான் இருக்குது, ஆனால் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இதோட விலை எம்ஆர்பி வந்து கிட்டத்தட்ட இதோட 400 ரூபா 400 இங்கே பாருங்கள் தெரியுது எனக்கு உங்களுக்கு 400 ரூபா போட்டுருக்கு, 400 ரூபா வருது. ஸோ இது வந்து அமேசானில் ரொம்ப கம்மியாக இருந்து கொடுத்துட்ருந்தாங்க, நான் இது வந்து ஃப்ளிப்கார்ட்லாம் வாங்கினேன். ஸோ இந்த ஃபுட்டை வந்து ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பரவாயில்ல, ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப குட்டியாக தான் இருக்குது, சின்ன பார்த்திங்களா சின்ன சின்ன பில்லட்ஸாக இருக்குது. ஒரு ஃபிஷ்ஷுக்கு ஒரு 6 பில்லட்ஸ் போகிற மாதிரி நீங்கள் பார்த்து ரொம்ப இந்த அளவு எடுத்தாலே போதும் நீங்கள் மேக்ஸிமம் எந்த அளவு ஃபிஷ் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்தால் போதும். நீங்கள் ஓவர ஃபீடிங் பண்ணக்கூடாது, எனக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட்டு வேறு இது. இதுதான் என்னோடய தம்பு முசாக்கியார். ஸோ இது ஃபீட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஃபுட் எடுக்க பார்த்தீங்களா.